பிக்சல்ஸ் பாத்துக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு மேட்ச் என்ன ஆச்சுடா கோபி அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறது தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி யாருக்கு மேட்ச் அப்படின்னா மும்பைக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வான் நடந்துச்சு மும்பையோட ஹோம் டீமில் நாளாக ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க நடுவில் ஆர்சி மட்டும் தோத்தாங்க இந்த மேட்ச்சை கண்டிப்பாக மும்பை ஜெயிச்சிருப்பாங்க நீ யோசிச்சிருந்திங்கன்னா அதுதான் கிடையாது இல்லை நான் மேட்ச் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்க என்ன ரிசல்ட்டுன்னு இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆர் தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆறார பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வின்னா இருந்தாலுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்றேன் இது அசேசியமா திட்டக்கூடாது என்னன்னா அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் சுமாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க அந்த ஓப்பனிங் ஸ்பெல் ட்ரென் போல்ட்டும் பேர்கரும் போடுற ஒரு ஒரு ஸ்பெல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யூசி வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு ஸ்பெல் இது எல்லாமே ஓவராலா பார்க்கும்போது ஆர் பெரிய ஒரு பவுலிங் நல்லா அட்டாக் வச்சிருக்க ஒரு பெரிய டீமாகவும் இருக்காங்க பட் இது பேட்டிங்ல இல்லாதனால இன்னும் போ போ டோர்னமெண்ட்டில் ஏதாவது அடி வாங்குவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது பட் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நம்ம பார்த்த மும்பை இந்தியன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி கேப்டன்சியா வெறும் கேப்டன்சி மட்டும் நம்ம சொல்ல முடியாது பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்கு நம்ம நிறையா இன்றைக்கி ஆகாஷ் மதுவால் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தோம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு நேகல் வதேரா விஷ்ணு வினோத் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் போன வருஷம் நல்லா ப்ராமிசிங்காக பண்ணி இந்த வருஷம் எடுத்துகிட்டு வராது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைடுமே கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாமோ இல்லை கேப்டன்சி கால் நல்லா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ மும்பை இந்தியன்ஸ் நம்ம பார்க்காத மும்பை இந்தியன்ஸாக இவங்க தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இதுதான் மேட்ச் சம்மரி அப்படியே இருந்தாலும் டாஸ் வின் பண்ண ஆர் ஆர் போட்டு அந்த மும்பையோட டாப் ஆர்டர் டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணாங்க டக் அவுட்டுக்கு வந்து டக் அவுட் ஆகி ரோஹித் சர்மா போனாரு அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து நமந்தீர் டக் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் டெவல் புரூவிஸ் ஒரு டக்கு இந்த மாதிரி மும்பை ரொம்ப ஓவரா கொலாப்ஸ் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பட் மேட்ச் வைஸ் பார்க்கும்போது திலக் திலகரமா நல்ல பெர்ஃபாமன்ஸ் ஹர்டிக் பாண்டியா எல்லாருமே வந்து பூ பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க பட் இன்னைக்கு மேட்சில் அவர் ஒருத்தர் தான் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு அக்ரஸன் இன்டென்ட் ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார் பட் கேப்டன்சி வைஸ் மறுபடியும் அவர் மார்க் வருது அவரையும் கேப்டன்சி மட்டுமே குறை சொல்ல முடியாது பிளேயர்ஸும் நல்லா பண்ணியிருக்கணும் அது ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே அவருக்கு இவ்வளவு ஹேட்டட் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது எஸ் ஆகியோசா அப்படி சொல்லணும்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டையும் தான் சொல்லணும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய கம்பேக் கூட வர போறாரு இன்கேஸ் ஐபிஎல் இல்லன்னா கூட நேஷனல் டீமுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் இருக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு அவர் விளாண்ட விளையாட்டிலே தெரியுது ஆர்ஆர்ல பார்க்கும்போது ரியான் பராக் சம்ம டச்சில் இருக்கார் இன்னைக்கு ஒன் எயிட்டி ஒன் எடுத்து ஆரஞ்சு கேப்ப ஹோல் பண்ணியிருக்காரு டோஸ்டிக் சீசனோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஸோ இதுதான் இன்னைக்கு மேட்ச்ல ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இது தாண்டி ஆகாஷ் மதுவால் பும்ரா கிட்டத்தட்ட பதினாறு பால் பும்ராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பெல்ஸ் பதினெட்டு டாட் பால் கிட்டத்தட்ட மூணு ஓவருக்கு பக்கமாக டாட் பால் மட்டுமே போட்டிருக்காரு சம ஒரு கன்சிஸ்டான பெர்ஃபார்ம்தான் இருக்கார் பட் கூட இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணும் ஆகாஷ் மதுவால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணார் ஜெரால் கோச்சி ரொம்ப அதிகமாக போனார் ஸோ இதெல்லாமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது மும்பைக்கு மும்பை இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற மும்பையாக திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்றைக்கி இந்த மேட்ச்சில் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு எது இதெல்லாம் தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நாளைக்கு மேட்ச் நடக்கும் அந்த மேட்ச்சுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க